தேசத்தின் அனைத்து குடிமக்களுக்கும் கொரோனா தடுப்பூசி கிடைக்க வேண்டும். அனைவருக்கும் கிடைக்கும் வரை தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். உலகின் பழமை மொழியான தமிழை போற்றி கொண்டாட வேண்டும். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. ஜம்மு காஷ்மீரில் அமைதியை நிலைநாட்ட மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரிகள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாராட்டு. புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம். புதிய அமைச்சர்களுக்கு ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். மருத்துவ வல்லுநர்கள் பெற்றோர்களுடன் ஆலோசனை நடத்திய பிறகே தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முடிவெடுப்பார். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. தீவிரவாத அமைப்புகளுக்கு நிதி கிடைப்பதை தடை செய்தால் மட்டுமே பயங்கரவாதத்தை ஒழிக்க முடியும். ஐநாவில் இந்தியா வலியுறுத்தல்.